ஐபிஎல் 15வது சீசன் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படு மோசமாக சுதப்பி 8 போட்டிகளில் 2 வெற்றிகளை மட்டுமே பெற்றுள்ளது. பிளே ஆஃப் செல்ல வேண்டும் என்றால் இனி வரும் 6 போட்டிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்றும், மேலும் அந்த 6 போட்டிகளின் 2 அபார வெற்றியை பெற்று ரன் ரேட்டையும் உயர்த்தி வைக்க வேண்டும். இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடுமையாக பயிற்சி கொண்டு வருகிறது. பேட்ஸ்மேன்களில் ஒருவர் சொதப்பினாலும் மற்றொருவர் சிறப்பாக செயல்பட்டு ரன்களை சேர்த்து விடுகிறார்கள். இருப்பினும் பந்து வீச்சுதான் அணிக்கு பெரும் பிரச்சனையாகவும் இருக்கிறது. முகேஷ் சௌத்ரி, டுவைன் பிரிட்டோரியஸ் தொடர்ந்து சொதப்பலாக பந்து வீசி வருகிறார்கள். இதனால் பிராவோவும் அழுத்தங்களுடன் பந்து வீசி அதிக ரன்களை விட்டுக் கொடுத்து வருகிறார். இதனை சரி செய்யவில்லை என்றால் சிஎஸ்கே அணி வரும் போட்டிகளிலும் தொடர் தோல்விகளை சந்திக்கும் நிலை ஏற்படும் என கிரிக்கெட் விமர்சகர்களும் கருத்து தெரிவித்து வந்திருக்காங்க. இந்நிலையில் காயம் காரணமாக வெளியேற ஆடம் மின்னேவுக்கு மாற்றாக மத்திஷா பத்ரினா நேற்று நடைபெற்ற பயிற்சியின் போது மல்லிங்கா ஸ்டைலில் துல்லியமான ஏக்கர்களை தொடர்ந்து வீசி அசத்தியிருக்கிறார். ஜடேஜா தோனி உட்பட பலரும் இவரது பந்தை எதிர்கொள்ள முடியாமல் திணறியும் இருக்காங்க. இதனால் இவருக்கு அடுத்த போட்டியிலேயே வாய்ப்பு கொடுத்ததாக வேண்டும் என முடிவும் எடுக்கப்பட்டுள்ளதாம். பத்ரினாவுடமும் பிராவோவும் டெத்வர்களில் பந்து வீசினால் எதிரணியர் ரன்களை சேர்ப்பது கஷ்டம்தான். பின்னர் முறையில் முகேஷ் சௌத்ரி, தீக்ஷனா இருவரும் பவர் பிளேயில் சிறப்பாக பந்து வீசி வருகிறார்கள். இதனால் சிஎஸ்கேவின் பந்து வீச்சு பிரச்சனை முழுவதுமாக தீர்ந்துவிட்டதாக கருதப்பட்டிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது அடுத்த லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொண்டு விளையாட உள்ளது. இப்போட்டி நாளை இரவு நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறுவுக்கு இது போன்ற கிரிக்கெட் நியூஸை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.